मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्व क्रममाक्रमणम् त्यजत परेष्व क्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं जननी पृथ्वी कामदुघास्ते जननी पृथ्वी कामदुघास्ते जनको देवः सकलदयाळुः जनको देवः सकलदयाळुः दाम्यतदत्त दयद्वं जनतां दाम्यतदत्त दयद्वं जनतां श्रेयो भूयात् सकलजनानां 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 திரிவாசரணம் மைத்ரீம் பஜத பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத் பிரிவாசரணம் வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். பிரிவாசரணம் பிரிவா சுப்பிரபாதம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். மாயா த்ரியா மாசு நிமீலிதாக்ஷம் லோக த்ரியா மாசு விநித்ரமேனம் லோகஸ்ய ரீத்யா ஹி நிபோதயாமி சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம் சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம் ப்ராத சரோஜ குசுமானி விகாய நித்ராம் பாலாருணா தபசுவர்ணமயானி நித்யம் கூஜன்மரால கலகம் சரவைஹி ஸ்துவந்தி ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம் பிருங்காஶ்ச பீத மதுமத்த விலாசினிபிஹி யுக்தா சரோஜ வனஜாத சுரேணு பீதாஹ த்வாம் ஸ்துவந்தி மதுரைஹி கலகுஞ்சனைஸ்வைஹி ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீ சந்திரசேகர குரோ
தவ சுப்ரபாதம். ஏலாலமங்கனவமாலதி மல்லிகாத்யாஹ கந்தினி நித்யமமலானி லதாசுமானி அர்ச்சந்தி பல்லவகரைர்வினதா க்ருஹீத்வா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோத்தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். துப்யம் ரசாலகதலீபனசாதிவ்ருக்ஷா கூஜந்த்விகங்கனிவகைர்மதுரம் ஸ்துவந்தஹ மாத்வீகசங்கமதுரம் ஃபலமுத்வஹந்தி ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். காவேரி வாரி கிருதமஞ்சன பூததேஹா வேதாதி மந்திர நிவகைர்முகரீகிருதாஷா விப்ராஸ்துவந்தி சததம் நதமஸ்தகாத்மா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பக்தாஸ்ச தே விஹித கர்மசயா விசுத்தாஹ பக்த்யார்ஜிதாகில விசிஷ்ட ஃபலைகஹஸ்தாஹ த்வத்தர்ஷனமகரம் பரிலப்து காமாஹ ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பூத்யாசி தேன வபுஷா புவி ஷைவ தத்வம் சக்த்யார்பிதேன மனச வரசாக்த தத்வம் நாராயணேதி வததா வதனேன விஷ்ணோஹ தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். ஸ்வாமின் பதாப்ஜ மதுபாயிவ பக்த லோகா சேவாம் விதாது மதுனா தவ ஜாகரூகா உத்திஷ்ட பங்கஜ பதானி நிதாய பூமௌ பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். இத்யஷ்டகம் சுபகரம் கலி கல்மஷக்னம் பக்தேன கேனசிதகோ பரிஜல்பிதம் ச உத்தாய ஜல்பதினரோ வினத ப்ரபாதே சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம். ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர புராணானாம்
ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராதஸ்மராமி பவதீயம் காரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் ப்ராதஸ்மராமி பவதீயம் காரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்யமதுராணி மனோகராணி ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்யமதுராணி மனோகராணி வாக்யானி தேத்யவதனாம்புஜநிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் வாக்யானி தேத்யவதனாம்புஜநிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோகர குங்குமாக்தம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோகர குங்குமாக்தம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி
கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் மத்தே பதுல்ய கமனம் ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வா வனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ மத்தே பதுல்ய கமனம் ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வா வனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ ப்ராத ஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராத ஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் 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 தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் 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 விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா ப்ராத ஸ்மராமி யதி புங்கவதேனு கம்பாம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராத ஸ்மராமி யதி புங்கவதேனு கம்பாம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் 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 ப்ராத ஸ்மராமி பவதீய பதாரவிந்தம்
யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. ப்ராத ஸ்மராமி பவதீய பதாரவிந்தம் யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சி மட்டேஷ மம தேஹி கராவலம்பம். ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சி மட்டேஷ மம தேஹி கராவலம்பம். 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 ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபநிலயம் ப்ரயாந்தி. ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபநிலயம் ப்ரயாந்தி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. காஞ்சி மட்டேஷ மம தேஹி கராவலம்பம். காஞ்சி மட்டேஷ மம தேஹி கராவலம்பம். பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே.
கோவிந்தநாம சங்கீர்த்தனம் சோனபத்ரம்னு பேரு. சுங்கபத்ர சுங்காபத்ரான்றது சோனபத்ரான்றது பேரு. வடக்க அங்க சோனம்னா சிகப்பு, சோனாச்சலம் கூட பேரு. இது அருணம்னா சிகப்பு, சோனம்னா சிகப்பு. சோனம்னு அந்த ஜலமே இதுவா இருக்கும். அதுல கல் நிறைய வந்து கிடக்கும். இதுல அந்த கல்லாம் அதுல சிகப்ப நல்ல சிகப்புகள் சிந்துவரங்கள் மாதிரி அவ்வளவு கல் சிகப்பா இருக்கும் அதனுடைய விசேஷத்துல. நான் கூட நேரம் போயிருந்தேன், நான் கூட நிறைய பிடிக்கணும்னு இருக்கோம். அதுதான் பிள்ளை விக்னேஸ்வரர், அந்த கல்ல இருந்தால் விக்னேஸ்வரர் தேய்க்கிறது. அதனால இந்த அதே மாதிரி சுவர்ணமுக்கின்னு இங்கே காளஹஸ்திகிட்டே இருக்கு. அதுதான் அது ஒவ்வொரு கல்லையும் ஒரு பக்கம் தங்கம் இருக்கும், மைக்கா மாதிரி இருக்கும், சில மைக்காவும் இருக்கும், சில நிறைய தங்கமாகவும் இருக்கும். அதான் இந்த மைக்கா மைன்ஸ் கூடூர் பக்கத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால தான் அங்கே இருந்த அந்த சுவர்ணமுகரி நதியில் இந்த தங்க ரேக்கா இருக்க முடியாது, மைக்காவும் இருக்கும், சில இடங்களில் சில தங்கமாகவும் இருக்கும். அதில் இப்போ கோலார் கோல் ஃபீட்ஸ் அங்கேருந்து வர இருந்தாலும் தங்கமும் கலந்து வரும் அங்கே அதுலேருந்து அந்த பிராந்தத்தில் இருக்கிறதெல்லாம். அப்படி சில கல்லில் தங்கம் பாதி இருக்கிறது அம்பாள் சொர்க்கம். அது சுவர்ணமுகினுக்கு இந்த சுத்த பட்டியம் இங்கே வல்லம்னு ஒரு ஊருக்கு தெற்க தஞ்சாவூர்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் வல்லத்தில் தான் வச்சுருக்கோம். தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ் அந்த ஊரில் வஜ்ரதீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. அது எல்லோரும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக ஸ்நானம் பண்ணுவேன். தீர்த்தம்னா வெட்டினது இல்லை, இது இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ராக் பாறைகள்லாம் அமைஞ்சிருக்கு. அந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் பழைய நாளில் இந்த இதெல்லாம் மூக்கநாடி இந்த கிளாஸ் ஸ்பெக்டிகல்ஸ் வர்றதுக்குள்ளே வந்து வல்லத்துக்கெல்லாம் தான் பெப்பிள்ஸ் வல்லத்துக்கெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி அப்போ மூக்கநாடி போட்டுக்கிற வழக்கம். வல்லத்துக்கு தான் கல், அந்த ஸ்பட்டிக கல் கிடைக்கும்னு சொல்லி. அந்த ஸ்படிகல்லையே முத்திருந்தா இருந்தாலும் அதுக்கு வைரம், மரத்தில் முத்தினது வைரம் ஒன்று உள்ளே இருக்குது. இந்த மாதிரி ஸ்படிகக்கல்லில் முத்தினதுக்கு வைரம்னு விஷயம் இருக்கணும். அதுக்கப்புறம் அது வேலை செஞ்சுதானா வைரம்னு வேறுக்கு. வைரம்னா மரத்தினுடைய நடுவில் எல்லாம் வைரம் வைரம் பாஞ்சு போச்சுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த ஸ்படிகக்கல்லில் ரொம்ப நாளாக இருந்து வைரம் பாஞ்சு போயிட்டுதானே அதுக்கு காதில் போட்டுக்கிற வைரம்னு வேறு. அந்த மத்திய இருக்கக்கூடிய ஸ்படிக நிலையில் இருக்கிறது தான் சூரியன் வேறு. ஏன்னா ஸ்படிக்கிறது தான் சூரியக்கிரணம் இருந்து அதுக்கப்புறம் அது அதனுடைய தாகசக்தியெல்லாம் உண்டாருது கன்வர்ஜார் ரேசெல்லாம். அந்த மாதிரி ஸ்பட்டிகம் சூரியன். இந்த சோனபத்திரம் இருக்க முடியான சில பிள்ளையார், சுவர்ணமுகரி இருக்க முடியானது அம்பாள். ஒன்றுக்கும் கைகால் வச்சு உருவமே கிடையாது. உருவமெல்லாம் தியானம் பண்ணிக்க வேண்டியதான் பஞ்சாயத்து பூஜையில். சால கிராமம் மகாவிஷ்ணு நாராயணன், மத்தியில் நர்மதியில் சிவலிங்கம். இந்த மாதிரி தான் பஞ்சாயத்தின பூஜைன்னு நம்ம வீடுகளெல்லாம் ஏற்பட்டிருக்குது. இந்த இது நர்மதை மத்தியில் இருக்குன்னு சொன்னேன். நர்மதா மகாநதி அந்த அந்த ஒரு ஓங்கார குண்டத்தில், அந்த குண்டத்தில் தான் ஆபடுறது. இந்த இந்த பானாகாரமாக இருக்க முடியாத பானாலிங்கம் வேற எங்கேயும் கிடையாது நர்மதியில். இங்கே சாலிகிராமங்கிறது கண்டகி பிராந்தத்தை முழுக்க சாலிகிராம சிலையாக தான் இருக்கு. ரொம்ப தூரத்துக்கு எங்கே பார்த்தாலும் கிடைக்கிறது சாலிகிராம சிலை. இந்த சோன நதி உற்பத்தியாக முடிகிற வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சோனபுத்திர விக்னேஸ்வரர் கிடைக்கிறாருங்கிறது. அதனால் ஆச்சாரியார் அந்த நர்மதியில் இருக்கக்கூடியான இந்த ஓங்காரலிங்கத்தையும் துவாதச ஜோதிர்லிங்கத்தை ஒன்றாக இது பண்ணியிருக்கா. இதில் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் கணக்கு எழுதுறதெல்லாம் ராமாயணம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எழுதியிருக்கா, பாரதம் இத்தனை வருஷத்துக்கு எழுதியிருக்கா, புராணங்கள்லாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எழுதியிருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணுறவெல்லாம் ஒரு கணக்கு சொல்லிகிட்டே இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறா, அப்புறம் அது பொண்ணுன்னு சொல்கிறா, அப்புறம் க்ஷேத்திர புராணங்கள்லாம் ரொம்ப சமீபத்தில் 100 வருஷம் 150 வருஷத்துக்குள்ளே ஒவ்வொரு ஊர்லேயும் அவள் ஊருக்கு மகா கௌரவத்துக்காக எழுதி வச்சுக்க இந்த க்ஷேத்திர புராணங்கள்லாம் அப்படின்ட்டு இப்போ ரிசர்ச் பண்ணுறவ எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுறவெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். ராமாயண பாரதமே கொஞ்சம் அலட்சியம் தான் அவளுக்கு. புராணம் தான் முதல் அலட்சியம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மரியாதை ராமாயண பாரதத்தில். ஸ்தல புராணம்னா ரொம்ப மதிப்பு குறைச்சல் அப்படின்ட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கேன் எல்லாரும். நான் ஸ்தல புராணத்தில் இருக்கிற சர்மம் பெரிய புராணங்கள்லாம் இல்லை, ஸ்மிருதி தர்மசாஸ்திரங்களில் கூட இல்லை, அவ்வளோ தானே இருக்குது. ஒவ்வொரு லிங்கங்களை பற்றியும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தை பற்றியும் ஸ்தல புராணம் நிறைய சொல்லியிருக்கு. அதை பார்த்தா ஸ்தல புராணம் படித்தா போகிறோம்னு தோன்றுறது எனக்கு. அந்த புராணங்கள் அந்த ராமாயண பாரதம் கூட வேண்டாம். ஒவ்வொரு ஸ்தல புராணங்களும் இன்னொன்று புராணத்தில் அந்தர்கதம் 18 புராணத்தில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு க்ஷேத்திர மகாத்தையும் சொல்லியிருக்கு. ஸ்தல புராணங்கள்லாம் 100 வருஷத்துக்கு முந்தினது கிடையவே கிடையாதுன்னு தீர்மானம் ஆராய்ச்சி பண்ணுறவளுக்கு. ஆனால் எனக்கு பட்சி தீர்த்தம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குப்போ. அந்த பட்சி தீர்த்தம்னா அதுக்கு இந்த நாயன்மார்கள் பாடுறதுக்கு வந்ததே 1200 1300 வருஷம் அது ஆச்சுன்னு தீர்மானமாக அது ஒத்துக்கிறார். அன்னைக்கே கழுகு குன்றத்தில் எழுதியிருக்காரு.
அன்னிஜயமாக கழுகு வந்துருக்கு அந்த ஊரில். அதுக்கே கழுகுன்றம்னு அப்பவே பிடிச்சி பேர் ஏற்பட்டுருக்கு. அதனால் பக்தி தீர்த்தங்கிற பேரே முதல்ல இவருடைய 1200 வருஷத்துக்கு முடியாது அந்த பேர் இருந்திருக்கணும். அதனால இந்த கஷேத்திரத்தில் அது பக்தி வருது அது வருதுன்னு இன்னைக்கு வெளியிருக்கிற புராணத்தில் பார்த்தோம்னா இது 1300 வருஷத்துக்கு இருக்க முடியாது. அன்னைக்கு கழுகுன்றத்தில் என்ன அவர் சொல்லணும்னா எத்தனை நாளாக கழுகுன்றம் கழுகுன்றது பேர் இருந்து அவரும் இது கழுகுன்றம்னு பேர் சொல்லிருக்கணும் அவர். அதனால் அத்தனை நாளைக்கு முந்தைய இருக்கணும். இவன் ராமாயணத்துக்கும் பாரதத்துக்கும் எந்த டைம் சொல்கிறாலும் அது கஷேத்திர புராணத்துக்கே அந்த டயத்தக்காலம் ஜாஸ்தியாக போயிடுறது. அது ஒரு இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ கஷேத்திர புராணங்கள் ஸ்தல புராணங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஆழ்வார் இந்த பாசுரங்கள்லையும் சரி இந்த நாயன்மார்கள் பாடல்லையும் சரி ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் அந்தந்த ஸ்தல புராணத்தில் இன்றைக்கி என்னென்ன சொல்லியிருக்கோ இந்த கதையை அவள் எழுதி வச்சிருக்கா. அவன் வந்தான் அந்த ராவணன் வந்தான் இல்லை அவன் தூக்கினான் இந்திரன் வந்தான் அவன் பூஜை பண்ணினா கௌதம் வந்தான்ட்டு இந்த கதையெல்லாம் இந்த ஒவ்வொரு ஊர் ஸ்தல புராணத்தில் லிங்கங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கோ இதெல்லாம் அதில் எழுதி வச்சிருக்கு. அதில் அதை காட்டிலும் பழைய புராணத்தில் இருக்கக்கூடியன தலைய காலு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதெல்லாம் அவ்வளவு நிலம் இருக்கு காலி இவ்வளவு தலை இருக்கு இவ்வளவு தலை இருக்குன்னு பேப்பரை பாக்குறோம் இப்போ. அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு புராணம் இவ ஆராய்ச்சி ஆராய்ச்சி விசாரிச்சு இதை நம்மிட்டு நான் ஒண்ணு ஏமாந்து போகக்கூடாதுன்னுட்டு தோன்றது. அது போய் இது பொய்ன்னுட்டு ரொம்ப சுலபமா சொல்றது. பொய்னு சொல்றது கண்ணை முடிஞ்சிருக்கணும் சொல்லிடலாம். அவங்க ஒண்ணும் தெரியலையே அதனால எனக்கு ஒண்ணும் தெரியல அதனால எல்லாம் பொய்ன்னுட்டு சொல்லிடலாம். நம்ம அஜானத்தை தான் அது கேட்டுறது. அது தாழம்பூக்குன்னு ஆரம்பிச்சேண்ணா தாழம்பூ புராணத்துக்கு லிங்கம் இருக்குன்னா என்ன லிங்கம் நர்மதா லிங்கம்னுட்டு அதுக்குதான் அதை தான் வரப்போறேன். அதாவது அந்த இது எங்கேயோ போயிட்டு அதுக்கு இருக்க வேண்டியிருக்கு இங்கேயோ கதை சொல்லிட்டு அதுக்கு இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு கோவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னால் சிவங்கோவிலுக்கு பின்னால் கர்ப்பரகத்துக்கு பின்னால் இந்த ஹம்சமும் இந்த வராகமும் இன்னென்ன பிரம்மகிருஷ்ணத்திலும் சில நேரம் பிரம்மகிருஷ்ணம் இருப்பா இருக்க மாட்டா ஹம்சம் வராகவும் நிச்சயம் இருக்கும். இந்த வராக ரூபாயும் கீழே வருவதாகவும் பரதண்டு வருவதாகவும் இந்த லிங்கத்துக்கு ஓவலா இந்த லிங்கத்திலேயே ஒரு 20 சர்க்கிள் ஒன்று போட்டு அதில் சாமி முழுக்க இருப்பார். ஆனால் தலை மாத்திரம் கொஞ்சம் பாதி தெரியாது கால் மாத்திரம் அடி தெரியாது அப்படி இருக்கும். அடிமுடி காணாத ஆண்டவர்னு ஹீரோ இருக்கு லிங்கோத்பவமூர்த்தின்னு. நீ பார்த்துருக்கீங்க லிங்கோத்பவமூர்த்தி பார்த்துருக்கியா நான் யாராலும் பார்த்துருக்கேடா அங்கே இங்கே கபாலீஸ்வரர் கோவில் இருக்காங்க. சில ஊரில் விஷ்ணு இருப்பா விஷ்ணு இருக்கலாம். ஆனால் அதுக்கு நேர் மேலே மாத்திரம் இது விமானத்தில் விஷ்ணு தான் இருக்கும். எந்த கோவிலையும் விஷ்ணு இல்லாத விமானம் கிடையாது. விமானம்னு சொன்னால் தெற்கே பிரம்மா இருக்கணும் விமானத்தில், தெற்கே கிருஷ்ணாமூர்த்தி இருக்கணும், வடக்கே பிரம்மா இருக்கணும், மேற்கே விஷ்ணு இருக்கணும். என் பிரம்ம விஷ்ணுத்தினால் 3 பேரும் ஒரு பிள்ளையார்கோ விமானம் இருந்தாலும் சரி அது பெருமாள் விமானம் இருந்தாலும் சரி அது ஒரு பிடாரியம்மங்கோவில் விமானம் வந்தாலும் சரி விமான லட்சணத்திலேயே சில்பத்தில் இந்த திருமூர்த்திகள் இருக்கணும். முன்பாகத்தில் எந்த மூர்த்தியோ தேவத்தை அந்த மூர்த்தி இருக்கணும். பிள்ளையார்கள் இருந்தால் பிள்ளையார் இருக்கணும், சுப்பிரமணிய சுவாமி இருந்தால் சுப்பிரமணிய சுவாமி இருக்கணும், பெருமாளாக இருந்தால் பெருமாள் இருக்கணும். இந்த சுத்தி மாத்திரம் இந்த 3 பேர் அந்த விமானத்தில் மேலே இருக்கிறது மாத்திரம் மேற்கு இருக்கு நரசிம்மனாக இருப்பார் நரசிம்மன் இருப்பார். இதுதான் விமான லட்சணம் சில்பசாஸ்திரத்துக்கே ஏற்பட்ட லட்சணம். இந்த சுவாமிக்கு அந்த சுவாமிக்கும் கிடையாது. ஆனால் வைஷ்ணவ கோவில்களில் கொஞ்சம் வர 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 கொஞ்சம் வேறு தேவதைகளையே நம்ம பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் சில கோவில்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விமான லட்சணத்தில் கூட மாற்றி இந்த மேலே கிருஷ்ணாமூர்த்தியை வைக்காம வைக்காம அப்படி சில நூற்றாண்டுகளாக கொஞ்சம் குறைஞ்சி வச்சு. ஆனாலும் திருப்பதியில் அப்படியே இருக்குது கிருஷ்ணாமூர்த்தி இருக்க. இங்கே ஸ்ரீரங்க விமானத்தில் பிள்ளையாரும் துர்க்கையும் இருக்க, வடக்கு துர்க்கையும் இருக்கார். இந்த ஸ்ரீரங்க விமானத்தில் கீழே இருக்க விமானம் மேலே இல்லை. அந்த மாதிரி மேலே இருக்கார் கிருஷ்ணாமூர்த்தி இதில் மாத்தம். பாக்கி எந்த விமானத்தை பார்த்தாலும் இந்த தெற்கு தட்சிணாமூர்த்தி மேற்கு இவர் வடக்கு இவர் 3 பேரும் நிச்சயமாக விமான லட்சணம் பிரகாரம் திரும்பிட்டுருப்பாள். எந்த க்ஷேத்திரங்களில் இதை மாத்திரையோ அந்த க்ஷேத்திரத்துக்கும் வைபவம் இன்னும் இருக்கும். விஷ்ணு க்ஷேத்திரத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் திருப்பதிக்கும் அந்த விமான லட்சணத்தை அதுக்காகவே தெரியும் எல்லாரும் இதை நான் ஒன்றும் மாற்றப்படாதுன்னுட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே ரட்சிச்சுருக்கேன். அதுக்கு மகிமையை இருக்கத்தான் இருக்குது அந்த க்ஷேத்திரங்களுக்கு. அந்த மாதிரி விமான லட்சணம் அந்த மாதிரி இப்போ லிங்கோத்பவமூர்த்தி மேற்கே இருப்பார். சில இடங்களில் விஷ்ணு இருப்பார். ஆனால் மேலே மாத்திரம் நரசிம்ம சுவாமி எல்லாத்துக்கும் இருப்பார். அந்த மாதிரி ஒரு இடத்துல தாழம்புக்கு வந்து சாமி வந்து பொய் சொன்னாங்கிறதுனால தாழம்பு வச்சுக்கிறது இல்லைன்னுட்டு சிவனுக்கு தாழம்பு வைக்கவேப்படாது அப்படின்னு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம். அந்த மாதிரி இதில் ஒரு ஆற்றுல எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆற்றுல தாழம்பு கொண்டு வந்தால் எங்கள் ஆற்றுல தாழம்பு வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பல்யத்திலேயே நான் சுவாமியோட வந்து சன்னியாசியாக போகிறதுக்கு முந்தைய விட்டு கேட்டிருக்கேன். அது எங்கள் ஆற்றுல ரொம்ப பழகின வீட்டில் தாழம்பு வச்சுக்கிறது இல்லை எங்கள் ஆற்றுலன்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். அது ஏன் தாழம்பு வச்சுக்கிறது இல்லை எங்கள் ஆற்றுலன்ட்டு அப்புறம் கேட்டேன்னா அப்போ சொன்னால் 4-5 கிலோ வரைக்கும் வந்து எங்கள் ஆற்றுல வந்து
ஒரு பொண்ணுக்கு நாலஞ்சு கிலோமீட்டர் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இங்கே ரொம்ப நாளைக்கு இங்கேன்னு சொன்னால் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஆயிருக்காங்க. பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒரு பாம்பு பிறந்தது. அந்த பாம்பு பிறந்தாருன்னா வந்து அது அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு அது இப்படியே ஒரு ஆற்றுல பால் காய்ச்சி ஆற வச்சு அதுக்கு வந்து அந்த பாம்புக்கு போட்டின்னு இருந்தா அந்த ஆற்றுல அது பாட்டுக்கு விளையாடின்ட்டுருக்கோம். தாயாரண்ட வந்து மடியில் படுத்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய இருக்கும் இந்த மாதிரி ஒரு பால் காய்ச்சி காய்ச்சி போட்டு கொஞ்சம் பெருசாகி அப்படியே வளர்ந்து நின்றுது பாம்பே பிறந்தது. அப்புறம் வந்து ஒரு ஆற்றுல அந்த ஆற்றுல இருந்து கல்யாணம் எங்கேயோ வெளியில் வந்தது. அந்த கல்யாணத்துக்கு அவசியம் இந்த தாயார் போகிட்டு இருந்தது. இந்த பாம்பு பிடிக்கிட்டு போனா அங்கெல்லாம் பரியாசம் பண்ண வேலை கல்யாணத்தில் நின்றுட்டு என்ன பண்ணினா அது அநேகமாக போகிறதே இல்லையோ ரொம்ப அவசியமாக ஒரு கல்யாணத்துக்கு போயின்ட்டு இருந்தது. எல்லாருமே போயின்ட்டு இருந்தா ஆற்றுல. அப்புறம் ஆற்றுல ரொம்ப ஒரு கழுவி இருந்தா அவளை மாத்திரம் ஆற்றுல வச்சுட்டு கோச்சலின்ட்டு இருந்தா. அவளுக்கு அவளுக்கு கண் தெரியாது கண் தெரியாத கழுவியோ கொஞ்சம் ஏதோ நிதானத்தில் இப்படியே கொஞ்சம் பாலை காய்ச்சி இது கொண்டுடுவோம் அவளை சொன்னா நீ ஏதாவது ஆஹாரம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா நிதானத்தில் ஏதாவது அவளுக்கு வெளியே சாப்பிட்டு இருந்தா. இதுக்கு மாத்திரம் ஒரு பாலை காய்ச்சி அந்த இடத்துல இந்த இது அரைக்கிறதுன்னு இல்லையோ கல் நல்ல கல்லறல் மாதிரி பூமியிலேயே இது கொஞ்சம் பள்ளம் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே வந்து இந்த பாலை குணம் அந்த நிதானத்தை வச்சுட்டு தடவி பார்த்து அந்த இடத்துல பாலை கொண்டு வந்து வச்சுடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருந்தேன். அதுக்கு இவ்வளோ கொஞ்சம் நினைச்சி எத்தனை நாளைக்கு அந்த பால் அதுக்கு அந்த பாம்புக்கு போடுறதுன்னா அந்த நாய் தவறி போச்சு. தவறி போனவுடனே அவர் அங்கேருந்து அப்போ கதவி இப்படியே சுற்றிட்டு வந்து ரொம்ப நாழியாச்சு. ஆனால் அந்த ஷூட்டோட ரொம்ப குதிக்க குதிக்க அந்த பாறை கொண்டு வந்து அந்த குழியில் வச்சா இந்த கல் குழியை ஆட்டி போய் நடுவில் இருந்தது. அதுக்குள்ளே நாழியாச்சுன்ட்டு அந்த பாம்பு எங்கே வைக்கிற வழக்கமோ அங்கே வந்து சுருட்டின்னு படுத்துட்டு இருந்தது. இது படுத்துட்டு இருந்ததுன்னு அவருக்கு தெரியாது. ரொம்ப குதிக்க குதிக்க அடுப்புலேருந்து அப்படியே கொண்டு பிடிச்சிட்டு கொண்டு வச்சுட்டாங்க. அது செத்து போயிட்டுது அந்த பாம்பு. இப்போ கதை கேட்டால் ரசம் சாரஸ்யம் இப்போ நமக்கு துக்கம் வருது இல்லையா? என்றைக்கோ பார்த்து என்னவோ பாம்பு குத்து குச்சோன்னா நமக்கு இவ்வளோ துக்கம் வருது. இந்த கதையங்கிறதுல எதுக்கு நாம அவாகிறதுக்காக நான் வளருவோம். இப்போ இன்னைக்கு இந்த ரசம்ங்கிறது நவரசம்ங்கிறதுல சுகரசம்ங்கிறது தனியாக இந்த கவிதைகள் இருக்கிறதுங்கிறது அப்போ அனுபவிக்கிறப்போ இந்த துக்கத்தோடு ஆனந்தம் இருக்கு. நமக்கு இதை கேட்கறப்போ ஆனந்தமாக இருக்கு. ஆனந்த சமயத்தோட துக்கம் வருது. இதுதான் ரசம்ங்கிறது இங்கிறது இந்த ரசத்தை தான் ரொம்ப டெஃபினேஷன்லாம் போட்டிருக்கோம் அலங்கார சாஸ்திரத்தில். நவரசம்னா என்ன, அதனுடைய மூர்ச்சி என்ன என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் லட்சணம் சொல்லி அது ஆனந்தமா துக்கமா கோபமா தாபமா பயமா. பயம்னு ஒரு ரசம்தான் நவரசத்தில், கோபம்னு ஒரு கௌரம்னு ஒரு ரசம்தான், வீரம்னு ஒரு ரசம்தான். ஆனால் இவ்வளவையும் ஆனந்தம் ஒன்று கலந்துருக்கு. இது கேட்டுட்டோம் போனமான ஆனந்தம் இருக்கு நமக்கு. ஆனால் ஆனந்த மத்தியில் ஒரு துக்கம் வருது அப்படின்னுட்டு இப்படி இல்லை. இதனுடைய லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கா இந்த அலங்கார சாஸ்திரத்திலேயே நவரசத்தினுடைய லட்சணமே இதெல்லாம் நீங்களும் சொல்லியிருக்கேன். இவ்வளவும் கடைசியில் அந்த மூர்த்தி அப்போ பாக்கி ஒரு விஷயம் தெரியாமல் எல்லாம் மறந்து சித்தம் ஒரு ஏகாக்கிரப்படுறது அந்த சமயத்தில் அந்த ரசத்தை அந்த ரசம் அப்படியே ஸ்திரப்பட்டால் தான் பிரம்மானந்தம் பேர் ஆனந்த ரசம் பேர் அப்படின்னு நீள சாந்த ரசம் பேர் இப்படி எல்லாம் லட்சணம் சொல்லி 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 கொண்டு போய் கடைசியில் சித்தம் லயப்படுறதுக்காக தான் இவ்வளவும் நவரசங்கள்னு கடைசியில் முடிச்சிருக்கேன். அது உதாரணம் தானே நமக்கு இப்போ துக்கம் வரதா சட்டுன்னு அந்த துக்கத்துக்காக சென்னை போனவர்கள் பாம்பு செத்து போச்சு. அவளுக்கு அங்கே சொப்னமாச்சு இந்த மாதிரி பாம்பு வந்து சொல்கிற மாதிரி நான் இப்படி இந்த கழக இந்த மாதிரி கொண்டு வச்சுட்டா நான் செத்து போயிட்டேன். நீ வந்து உடனே வந்து என்னை எடுத்துக்கு வந்து தாழங்காட்டில் கொண்டு போய் எரிச்சிட வேண்டியது. தாழங்காட்டில் கொண்டு வச்சுட்டு என்னுடைய ஞாபகத்துக்காக உங்கள் வம்சத்தில் பிறந்த பெண்களுக்கும் வாக்கப்படுற பெண்களுக்கும் உங்கள் காற்றுல வந்து வாக்கப்படுற பெண்களுக்கும் வாழ்க்கைப்படுற பெண்களுக்கும் என்னை தாழம்பு வைக்கக்கூடாது வச்சுக்கக்கூடாது என்னுடைய ஞாபகத்துக்காகனுட்டு சொல்லியிருந்தான்ட்டு கதை சொன்னாவை. நான் ரொம்ப நாளாக அந்த கதை கேட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அந்த வீட்டிலேருந்து நான் ரொம்ப நாளைக்கு இது கதை கேட்டு ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டிலேருந்து ஒரு செப்பேடுன்னு கொண்டு வந்தேன். இந்த செப்பேட்டில் அவள் பண்ணும் தெரியாது இருந்தது ஒரு செப்பேடு அந்த வீட்டில். இந்த திருவண்ணாமலை பக்கம் போலூர் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு வீடு அது. அந்த ஊரில் அந்த செப்பேட்டில் இப்போ இருக்கிறவர்களுக்கு ரொம்ப தலைமுறைக்கு வந்து கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்த அச்சுதேவராயர்ன்ற விஜயநாதர் ராஜா இருந்தேன். அவர் நாளில் ஒரு செப்பேடு. இதெல்லாம் பேப்பர் எழுத வேண்டிய விஷயம் இல்லை. இந்த கதையெல்லாம் இன்னைக்கு கதையே உபயோகம் இல்லை. அந்த செப்பேட்டில் என்ன இருந்தது நிலக்க இன்னாருடைய 108 பிராமணால் போட்டு அவ பேரெல்லாம் போட்டு அவள் என்ன வேதம் படித்தவா இவ்வளோ சாஸ்திரம் படித்தவா அப்படின்னு போட்டு அவளுக்கெல்லாம்
நிலம் வந்து ராஜா வந்து இத்தனை நிலம் கொடுத்துருக்கான் அவளுக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த நாள்லலாம் ராஜாவை கொடுக்குறதுன்னா சில சத்திரிய ராஜாக்கள் உண்டு, சூத்திர ராஜாக்கள் உண்டு. சூத்திர ராஜாக்களாக இருக்கிறவா அந்த நாள் ரொம்ப சிஷ்டாலாக ரொம்ப நேமமாக இருக்கிறவா சூத்திர ராஜாக்கள்ன்றதுல இருந்தாலனா இவளுக்கு ஒரு பயம், அவள் வாங்கிக்குவாளா வாங்கி சத்திரியாளாக இருந்தால் வாங்கிக்குவா அல்லது சூத்திராக இருந்தால் வாங்கிக்குவாள் வாங்கிக்க மாட்டாளோன்னு இப்படி ஒரு பயம் அவளுக்கு ராஜாக்களுக்கு. இப்போவும் அப்படி தான் இந்த வந்து நகரத்தாரெலாம் இது பண்ணுற காலத்தில் அன்னதான சுத்திரம் வாங்குற காலத்தில் நாம் போட்டோம்னா ரொம்ப சிஷ்டாலாக யோக்கியாளாக இருக்கிறவ வந்து சாப்பிடுவாளோ சாப்பிட மாட்டாளோ வந்துட்டு இப்போ நகரத்தார் அன்னதான மன்றத்துலலாம் ஆறோ ஒரு பிராமணனுக்கு அந்த நிலத்திலலாம் தானம் பண்ணிவிட்டு அவன் திரும்பி எழுதி வைக்கிற மாதிரி எழுதி வச்சு அப்படியே தான் அநேக அன்னசத்திரங்களை அப்படியே தான் இப்போ எழுதி வச்சிருக்கா. இப்போ இருக்கிற நகரத்தார்னால கூட நாம் வந்துக்கு ஒரு அபசாரமாக இருந்தால் கூட பாத்திரம் வாங்கக்கூடாது அப்படின்னுட்டு அதே மாதிரி அந்த ராஜாக்கள் நாளில் பழைய நாளில் என்ன ஒரு பிராமணனுக்கு இவ்வளவு நிலத்தையும் கொடுத்துடுறது. அந்த ஒரு பிராமணனுக்கு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான், இத்தனை பேருக்கு 108 பேருக்கு நான் தானம் பண்ணினேன்னுட்டு அவன் எழுதுவான். அவனுக்கு சாஸ்திர பிரகாரம் ஒருத்தர் இடத்துலேருந்து பிரதிக்கிரம் வாங்கினுமானா அதில் முக்கால்வாசி இது பண்ணிவிட்டுமானா தானம் பண்ணிட்டுமானா இவனுக்கு பிரதிக்கிற தோஷமும் போயிடுறது. அவளுக்கு இவனிடத்துல எது வாங்கிறது இவனு வந்து தவிர இன்னத்தினத்தில் அவன் பார்த்த சத்வாத்திரமோ இல்லையோ ராஜா அப்படின்னு ராஜா பிரதிக்கிரகங்கிறதுக்கே ஒரு தோஷம் உண்டு. தனியாக ஜாதியை தவிரவே ராஜா இடத்துலேயே வாங்கப்பட தனிஷத்திரம் இடத்துல வாங்கினாலும் வாங்கினா ராஜா இடத்துல வாங்கக்கூடாது, ராஜா எத்தனையோ தப்புகள்லாம் பண்ணியிருப்பான் அதனால் அவனோட ராஜ பிரதிகிரம் வாங்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு தோஷம் உண்டு. பிரதிகிரகமே தப்புதுன்னு உதவச்சுக்குவா, அதுவே அவங்க கூட்டாள் தியாகிர் வாழ் கூட்டாளி ராஜா கூட்டால் கூட எவன் கூப்பிட்டா கூட மாட்டேன்னுட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தா. சில பேர் பார்த்துக்குவா அவனுடைய குணாகுணங்களை பார்த்துக்குவா, அதெல்லாம் பார்த்து பெரியவாளாக இருக்கிறா வந்து அங்கீகரிப்பாளோ அங்கீகரிக்க மாட்டாளங்கிறதுக்காக ஒரு உத்தமமான பிராமணனை பார்த்து ரொம்ப சிஷ்டனை பார்த்து அவனுக்கு கொடுத்து அவனுக்கு அந்த பிரதிக்கிற தோஷம் வாங்கின தோஷம் வராமல் இருக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணி அந்த செப்பாட்டில் இப்படி எல்லாம் இருந்தது. இந்த பிராமணனுக்கு எல்லாம் கொடுத்துட்டான், அவன் 108 பேருக்கு இவன் தானம் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. அதில் எழுதின உடனே வந்து அந்த இப்போது 108 பேரும் காணும் அந்த ஊரில், ஆனால் மனையனே நிவேசனம் இந்த கிணறு கிணறு அதெல்லாம் மாத்தின இருக்கு நிலக்க இவன் ஒரு வீடு தான் இருக்கு கடைசியில். 6 வாங்கினானோ அந்த வம்சத்தினுடைய ஒரு வீடு தான் இப்போ பாக்கியிருக்கு. அந்த வம்சம் எப்படி தெரியுதுன்னுட்டா ஒவ்வொருத்தருக்கும் கோத்திரம் போட்டிருக்கு சூத்திரம் போட்டிருக்கு. இப்போ இருக்கிறவனுடைய கோத்திரம் இருக்குது சூத்திரம் இருக்குது. அதில் பேர் என்ன இருக்குன்னா இப்போ இருக்கிற தலைமுறையில் இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு ராமச்சந்திரன் பேர் இருக்குது, நாகேஸ்வரன் அப்பனுக்கு ராமச்சந்திரன் பேர், பிள்ளைக்கு நாகேஸ்வரன் பேர், இப்போ இருக்கு யஜ்னேஸ்வரனுக்கு பேர் நாகேஸ்வரன் பேர் ராமச்சந்திரன் பேர். இதே 3 தலைமுறை தான் சொல்லியிருக்கு, அதே நாகேஸ்வரம் யஜ்னேஸ்வரன் ராமச்சந்திரன் இதே 15 தலைமுறைக்கு வந்து கொடுக்குது. இந்த இவனுடைய பிள்ளை இவனுடைய பேருன்னு சொல்கிறப்போ இப்போ எந்த பேர் 3 பேர் இருக்கும் 3 தலைமுறையில் இதே பேர் தான் அங்கே நாகேஸ்வரன் போட்டுருக்கு. நாகேஸ்வரன் போட்டதுனால பாம்புக்காக வச்சுட்டான்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கு. அந்த செப்பாட்டு கொடுக்கறதுக்கு முந்தைய இப்போ நாகேஸ்வரன் இப்போ இருக்கிறவங்க கூட நாகேஸ்வரன் தான் அந்த குடும்பத்தில். அதனால் நாகேஸ்வரன் பேர் எடுத்தனால பாம்பனுடைய பேரத்தினால தான் நாகேஸ்வரனு பேர் வச்சுட்டான்ட்டு இந்த தாழம்பூவும் வச்சுக்காமல் இருக்கிறதுனால இந்த கதை வந்து நான் இதுலேருந்து கேட்டேன். இதே மாதிரி இப்போ ஒரு போன வருஷத்தில் இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பாம்பு பிறந்தது, அங்கேருந்து வந்து அப்புறம் செத்து போச்சுன்னு அரவை கொண்டு இதே மாதிரி கொடுத்து அரை பாலை கொண்டு வச்சா இதே செத்து போச்சுன்னு இப்போ பேப்பரில் பார்த்தேன். இப்போ ஒரு போன வருஷத்தில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பாம்பு பிறந்ததுன்ட்டு சரி இது கதையாக நினச்சிட்டு இருந்தவன் இது இன்னும் ஊரில் இன்னும் சமாச்சாரம் இத்தனை நான் சொன்ன கதை அவளுக்கு தெரியும் தெரியாது அப்படின்ட்டு அவளுக்கு தெரியும் பேப்பர்காரன் நான் சொன்ன கதையிலேருந்து எழுதவும் இல்லையோ இன்னும் ஊரில் இன்னும் பிறந்ததுன்னு அரானு கேட்ட பார்த்த ஞாபகம் இருக்கோ இருக்காது. ஒரு பொண்ணுக்கு பாம்பு பிறந்ததுன்னு இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே பேப்பரில் பார்த்தேன் எழுதியிருந்தது. என்னன்ற மார்வாடி மார்வாடி வீட்லையா பாம்பு பிறந்ததா சொல்லுங்க அந்த மாதிரின்ட்டு இந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன் இந்த புராணத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் பேப்பரில் வந்துருந்து இப்போ நான் இதே மாதிரி கதையே அப்புறம் பேப்பரில் வந்துருந்து இந்த மாதிரி புராணத்தை வச்சுட்டு இப்போ சமீபத்தில் கூட வந்தது ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. இப்போ 40,000 வருஷத்தினுடைய எலும்பு இவ்வளவுன்னா அது நில தொடி இருக்கு அது அது கிட்ட ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் அது அடிக்கடி வருது அங்கே கிடச்சிது இங்கே கிடச்சிதுன்னுட்டு அது அடிக்கடி வருதுன்ட்டு. அதனால் இப்போ அந்த நாள் கதையில் அத்தனை வருஷம் இருந்தால் இத்தனை வருஷம் இருந்தால் இத்தனை வருஷம் இருந்தாங்கிறதுக்கு நமக்கு இல்லைங்கிறதுனால அதெல்லாம் பொய்ன்னு நம்ம தீர்மானம் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யோக்கியது இல்லைங்கிற மாதிரத்தோடு நாம் நிறுத்தணும். தவிர புராணத்தெல்லாம் பொய்ன்னு சொல்லப்படாதுன்னு அதுக்காக சொல்ல வந்தேன். அதே மாதிரி இதில் எழுதியிருக்காரு மதுவனம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, க்ஷேத்திர புராணத்தில் மதுவனம் தான் இருக்குது, நன்னிலம்னு பேர் இருக்குது, நன்னிலத்துக்கு மதுவனம்னு பேர். இப்போ நம்ம போனேன் நடராஜாவனுடைய சன்னிதானத்தில் பெரிய மதுனா தேனடை சக்கச்சவேன்னு நடராஜா எவ்வளோ சிறம் இவ்வளோ சிறம் தேனடை வச்சிருக்கப்போம். அதில் மதுவனம்னு பேர் அதில் தேவாரத்தை சொல்கிறப்போ இந்த மாதிரி சுவாமியுடைய சன்னிதானத்தில் தேனடை இருக்குதுன்னு அவர் பாடிட்டு போயிருக்கார். தேனடை தான் அவனை பூஜிக்கிறதுன்னு திருக்கண்ணவங்கன்னு ஒரு இருக்குது, அந்த ஊர்லேயும் தேனெல்லாம் வண்டுகள்லாம் அவனை பூஜிக்கிறதுன்னு இருக்குது. இப்போ அங்கே போனால் எப்போ பார்த்தாலும் தேனடை வச்சிருக்கு, கர்ப்பகிரகத்தில் இன்றைக்கும் தேனடை வச்சிருக்கு, ஆழ்வார் வாழ்ட்டு போயிருக்காரு. அந்த க்ஷேத்திர புராணத்துலேயும் மகோனன்னு பேர் இருக்குது, இது எல்லாம் பேர் இருக்குது, கழுவுகுன்றவனு பேர் இருக்குது.
அதனால என்னென்ன கஷேத்திர புராணத்தில் இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் புராணத்தில் இருக்கிறது அவள் பாடிட்டு போயிருக்கா. அது 1500 வருஷத்துக்கு குறைஞ்ச வருஷம் 1500 வருஷமாக இருக்குது. அதுக்கு வந்து எத்தனையோ 400 வருஷமாக இருந்தால் தான் கதை வந்து ட்ரெடிஷன் வாழ்க்கு வந்திருக்கும். அதனால் இவா ராமாயண பாரதத்துக்கு எத்தனை வருஷம் சொல்கிறாலும் அத்தனை வருஷம் ஒவ்வொரு ஸ்தலபுராணத்துக்கும் அந்த வருஷத்துக்கு குறைச்சலே இல்லை. அதனால் அதுக்காரிலும் பழசாக இருக்கணும் தீர புதுசாக இருக்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி இந்த மாயவரத்தில் ஒரு ஸ்தலபுராணம் இருக்குது. அந்த ஸ்தலபுராணத்தில் வந்து காசி கேதாரம் எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு தம்பதிகள் 2 பேர் வந்தால் அவள் காயத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கஷேத்திர புராணத்தினுடைய கதையை சொன்னான்னு எழுதியிருக்கு. இந்த காசியில் எந்த கஷேத்திரத்துக்கு போனாலும் சொன்னால் அந்த கஷேத்திர புராணத்தில் இவா கதையை அங்கே சொல்லியிருக்கு. அதனால் இதுக்கும் அதுக்கும் ரயிலும் கிடையாது, தபாலும் கிடையாதுப்பா. அப்போ இருக்கிற ஒவ்வொரு எங்கேயோ ஹிமத் பருவத்தில் இருக்கிற கதைக்கும் நம்ம காவேரி தீரத்தில் இருக்கிற கஷேத்திரத்துக்கும் இங்கே அதனுடைய பாக்கி அங்கே இதனுடைய பாக்கி இப்படி சொல்லியிருக்கு. அதனால் இது எல்லாத்தையும் விசேஷத்தை ரிசர்ச் பண்ணினோம்னா ஒன்றுமே பெரளி இரளின்னு சொன்னோம்னா நமக்கு நமக்கு அஜானம் தான் அதுலேருந்து பிரகாசிக்குமே தவிர அதெல்லாம் ஒன்றும் பெரளின்னு தீர்மானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் என் மனசுக்கு. அதனால் வால்மீகி வியாசர் ஆச்சாரியர் நிறைய எழுதியிருக்கா. ஒரு பஜகோவிந்தம் கேட்டாலே ஆனந்தமாக இருக்கு நமக்கு. அதனால் இவ்வளவு ஆச்சாரியர்கள்லாம் என்ன ஆதிசங்கராச்சாரியர்கள் என்ன புத்தகம் பண்ணினாலும் தெரியாது. பாஷ்யம் விஷயம் சிலாசரி அது இதுனா தெரியாது. பஜகோவிந்தம் பண்ணினவாருன்னா அவள் தான் ஆச்சாரியா. அது வச்சுக்கும் இப்போ பாக்கி புத்தகங்கள்லாம் அப்படி ஒன்றா ஓட்டும். பஜகோவம் பண்ணினா சங்கராச்சாரியால்னு அது ஒன்று தீர்மானம் பண்ணிக்கலாம். அவர் சம்பந்த சுவாமியால் வந்து அரணாவமே சூழ வையகந்தி சீர்கேன்னு வாழ்க வந்தனர் வானவரானினம் வீழ தன்மனில் வேந்தன் பொங்க ஆழதி இதெல்லாம் அரணாமே சூழ வையகந்தி சீர்கேன்னு அரணாமே சூழகன்னு சொல்லிட்டு போனார் ஒரு ஆயில. எத்தனையோ சுவாமிக்கு சிவனுக்கு 108 அஷ்டோத்தர பேர் இருக்கு. மகேஸ்வரன் இருக்கு, திரையம்பகன் இருக்கு, சந்திரசேகரன் இருக்கு. இருந்தாலும் அரணாமம்னு அரணுடைய நாமம் சூழ எங்கே பார்த்தாலும் தான். ஆச்சாரியால் விஷ்ணுவுக்கும் எத்தனையோ பேர் இருக்கு. பஜ கோவிந்தம் கோவிந்தம் தான். அதனால் அவரால் அரணாமம் சூழகன்னு சொன்னதுனால இப்போ எங்கே கூட்டம் இருந்தானா சத்துன்னு சட்டுன்னு சத்தம் குறை ஒரே சத்தம் போட்டுருந்தாலானா சட்டுன்னு சிரமமாக இருந்தானா கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி அவளுக்கு ஒரு விஷயம் சொல்லணுமானா நாம் என்ன சொல்கிறோம் ஹரஹர மகாதேவான்னு நமஸ்காரத்தை சொன்னால் இந்த ஹரோஹரான்னு சொன்னோம்னா அந்த ஹரநாமம் சூழ்ந்தானா அவள் வாக்கில் ஹரான் வந்து இன்றைக்கும் நமக்கு ஹராங்கிறது சக சகலஜங்களும் ஹரோஹரா ஹரோஹரான்னு எங்கே போனாலும் இது கோவிந்தா கோவிந்தா ஆச்சாரியர் வாக்கில் இந்த பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு சொன்னாப்பா கோவிந்தனை பஜின்னு எல்லாம் சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் கோவிந்தா கோவிந்தான்ட்டு எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு மலையில் ஏறப்பவும் சரி போகிறப்பவும் சரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம். எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம். விஷ்ணு விஷ்ணுன்னு சொன்னால் விஷ்ணு விஷ்ணு நாராயண நாராயணனா சொல்ல மாட்டேன் உத்தரம். கோவிந்தா கோவிந்தான் சகல ஜனங்களும் லட்ச ஜனங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன ஆச்சாரியர் வாக்கில் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்னு வந்து இவர் ஹரோஹரான்னு சொல்லுவோம்னா எல்லா ஜனங்களும் சொல்லிடுவா இந்த ஹரோஹரா கோவிந்தா கோவிந்தா தான் நம்ம ரட்சிக்கிறது. இவ்வளவையும் நமக்கு ஒரு பகவான் இருக்காருங்கிற ஞாபகத்தை இந்த ஹரோஹராவும் கோவிந்தா கோவிந்தம் அதேமாதிரி இப்போ சுப்பிரமணிய சுவாமி ஊருக்கு போனாலும் ஹரோஹரா தான். திருமாவளவர் கோவில் எங்கே இருந்தாலும் அதுவும் அது வெங்கடாஜலி தான் மலையில் இருந்த சுவாமியாக இருந்தானா சுப்பிரமணிய சுவாமியும் மலையில் இருக்கிற சுவாமி தான். வெங்கடாஜலியும் அநேகம் மலையில் இருக்கிற சுவாமி தான். அதனால் ரெண்டு சுவாமியும் ஒன்று தான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அபிப்பிராயம். அதனால் இது வந்து இது விஷ்ணுன்னு நினச்சிக்கிறோம், அது வந்து சுப்பிரமணிய சுவாமின்னு நினச்சிக்கிறோம். அவ்வளோதான். ரெண்டும் ஒரு சுவாமி தான் மலைசுவாமி. இந்த மலைசுவாமிக்கு போகிறப்பெல்லாம் ஒன்றும் ஹரோஹரா இல்லை பண்ணால் கோவிந்தா கோவிந்தா. ஹரோஹரா சொன்னது சம்பந்த சுவாமின்னு சொல்லியிருக்கார். அண்ணாமே சொல்லுவார்ட்டு ஆச்சாரியர்கள் கோவிந்தா கோவிந்தா ஆச்சாரியர் சொல்லியிருக்கா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். ரெண்டு ஆச்சாரியர்கள் மகானுடைய வாக்குலேருந்து வந்தது இன்றைக்கும் நம்ம ரட்சிச்சுட்டுருக்கு. ரெண்டு எழுத்து நம்ம ரட்சிச்சுட்டு இருந்தது. அதனால் இவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்காளே இது எல்லாத்தையும் இனிமேல் நம்ம நாளில் அடியோடு மறந்து போயிடுறதா முதல்ல பிடிச்சி அதான் சொல்லிட்டுருக்கேன். நான் எல்லாம் மறந்து போகக்கூடாது. அது படித்தோம்னா கொஞ்சமாவது நம்ம புரிய முடியாது, கொஞ்சம் ஞானத்தை சம்பாதிக்கணும். இவ்வளவு உணவு போயிடக்கூடாது. வேட்டோட சரி நம்ம தலைமையோட சரி சாணம் பண்ணியாச்சுன்னு வச்சுருக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு உங்களுக்கெல்லாம் சொல்லணும்ன்ட்டு ஒரு ஆசை. நீங்கள்லாம் மனுஷாலாம் எங்கே இருக்க கிராமத்தில் இல்லை, எல்லோரும் ஜீவனத்துக்காக டவுனில் வந்துட்டோம். கிராமத்தில் இருக்கிறதால ஒத்துல ஒரு வீடாக இடிஞ்சு போயின்னு இருக்கு. இங்கே அதுக்கு பதிலாக ஒவ்வொரு காலனியாக கட்டின்னு இருக்கோம். அங்கே இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு செங்கலாக பிடிச்சி இருந்து விழுந்து சூர்ணமாக போயின்ட்டு இருக்கு. பொடி பொடியாக போயின்னு இருக்கங்க. இங்கே ஒரு காலனி கட்டின்னு இருக்கோம். இங்கே கூட போகிறலன்னு இதை காலும் ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் வடக்கு போயிட்டே இருக்கோம் நம்ம பாட்டுக்கும். இன்னும் மாஸ்கோ நியூயார்க்கு நீள போயிட்டு போக போலருக்கு வர வர காலம் ஆகிட்டு தானே. அதனால் இருக்கிற இடத்துல நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கிற இடத்துலையாவது ஏதோ தெய்வ ஏதோ ஜீவனத்துக்காக சேர்ந்துருக்கோம். ஒவ்வொரு இடங்களில் தனித்தனியாக இருந்த இடங்களை விட்டுட்டு சேர்ந்துருக்கோம். தனித்தனியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்ல காரியம் கெட்ட காரியம் அதுகளை கொஞ்சம் கண்டிப்பு கொஞ்சம் நல்ல பழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் கிராமங்கள் இங்கே இருந்ததுன்னா கிராம கட்டு பெரியவாள் சொல்கிறது நாட்டாமல் அதுலேருந்து ஒரு பெரிய வேலை சொல்கிறது இதெல்லாம் இருந்திருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு நல்ல பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ நமக்கு ஜீவனத்துக்காக தனித்தனியாக வந்ததுனால தனி கட்டாக ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கும் சௌகரியம் இல்லாமல் இருக்குது எல்லாம். அதனால் கொஞ்சம் நாமே தான் ஒரு ஏற்பாடுகளை பண்ணிக்கணும். இவ்வளவு இந்த புத்தகங்கள்லாம் ஓடா போகாமல்
என்னென்ன தத்துவம் இருக்கோ நமக்கு தெரியாது. அந்த அதனால அதெல்லாம் எது இருந்தாலும் இல்லாத போனாலும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நம்ம புத்தகத்தை என்னவன் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காட்டிலும் என்னவன் சீமையிலேருந்து வந்த வெள்ளக்காரனும் அவனும் அவன் நிறைய தெரிஞ்சுட்டு அவன் அவனால் எவ்வளவு கஷ்டப்படணும் நம்ம காட்டிலும் 1000 மடங்கு ஒவ்வொன்றிலையும் ரிசர்ச் பண்ணி பணத்தையும் செலவழிச்சு புத்தகத்துலையும் போட்டு ஜெர்மன் எழுத்துலையே இங்கிலீஷ் எழுத்துலையோ ரோமன் எழுத்துலையே நம்ம புத்தகங்கள்லாம் நிறைய போட்டிருக்கான். அங்கேருந்து நமக்கு படிக்கிறது கூட அவளுக்கெல்லாம் தெரியறதுக்காக ரோமன் எழுத்துலையே போட்டிருக்கான். இங்கிலீஷ் எழுத்துன்னு சொல்லுவாங்க ரோமன் எழுத்துன்னு பேர். அந்த எழுத்துலேயே நிறைய புத்தகங்களை போட்டிருக்கான். சூத்திரங்களும் லட்சக்கணக்கான புத்தகங்களையும் கணக்கெல்லாம் போட்டிருக்கான். நம்ம இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியல. அந்த வேட்டு அது வேட்டு ஜோடி எடுத்துட்டோம் என்ன இருக்குன்னு தெரியல நமக்கு. செவத்தில் நம்ம நாம் தான் எழுதி வச்சுருக்கோம் நம்ம பெரியவாள் அதையும் படிக்க தெரியல. வேட்டில் எழுதிக்கிறதும் படிக்க தெரியல நமக்கு. அந்த மாதிரி இல்லை ஏதோ கொஞ்சம் ஒரு நில தமிழ் வச்சனமாக படிக்கிறது இங்கே இங்கிலீஷ் பாடம் வச்சுருக்கிறதுனால அதை படிச்சுட்டுருக்கோம். இப்போ பேப்பர்கள் இருக்கணுமானா இப்போ இந்த நடையை விட்டு ஒன்று எழுதினா தான் நமக்கு புரியுதுங்கிறது விசேஷம் எத்தனோ ஆனந்த விகடனோ கல்கியோ இப்பேற்பட்ட பத்திரிகைகள் எல்லாம் நமக்கு தெரிய அந்த நடையாக மாத்திரம்தான் நமக்கு தெரிகிற நடையில் அவள் எழுதுறதுனால நமக்கு அவ்வளோ தூரம் புரியுது. அதுக்கு மேலே நமக்கு தமிழ்லையோ பெரிய சாஸ்திரத்துலையோ இருக்கிற விஷயங்களை தெரியறதில்லை. ஆறான ஒரு வித்வான்கள் இருந்து அவள் வந்து சொன்னாளான்னா அதுலேயும் முக்கால் விஷயத்தான் சொல்கிறது நமக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை. அவள் பாட்டு கொண்டு சொல்கிறான் நமக்கு கொண்டு சொல்ல எழுந்து போயிடுறோம். ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் அதில் நான் ஒரு கூட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் கேட்டால் கூட கொஞ்சம் ரசிக்க முடியாது சொல்லக்கூடியவா. ஏதோ ஒரு 100 வித்வான்கள் இருந்தால் 2 பேர் வித்வான்கள் அப்படி கொஞ்சம் கிடைக்கிறது. அதுவும் கொஞ்சம் முன்காலத்தில் அது கூட இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் சில வித்வான்கள் சமஸ்கிருதம் இங்கிலீஷே படிக்காத வாளுக்கு தமிழ் படத்துலையும் இங்கிலீஷ் படத்துலையும் படிக்காத வாளுக்கு ஒரு 1000கணக்கான ஜனங்கள் போடுறதுங்கிறது இப்போ தான் சமீபத்தில் கொஞ்சம் நல்லா உண்டாகிட்டுருக்கு. அது ஒரு பெரிய பாக்கியம் தான் நமக்கு. அப்படி சில பேர் வந்துட்டுருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு போகாத காலத்தில் 1000கணக்காக ஜனங்கள் வந்து அவள் நல்ல விஷயத்தை சொல்கிறப்போ கேட்குறதுக்கு வந்துட்டுருக்கேன். அதனால் இதெல்லாம் வெறுனே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பொண்டுகள் தான் எனக்கு முதல்ல கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சவகாசம் இருக்குது. அவள் எல்லோரும் உத்தியோகத்துக்கு போயிட்டு இல்லைனா அதுக்கப்புறம் அவள் கூட சவகாசம் இருக்காது. இன்னொரு கால்வாசி பேர் தான் இப்போ போயிருக்க உத்தியோகத்துக்கு. இன்னும் முக்கால்வாசி பேர் உத்தியோகத்துக்கு போகலை. அந்த அது அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு 10 பேர் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிறவா சேர்ந்து ஒரு அதனால் சங்கம்ங்கிறது கூட தப்பு தான். இருந்தாலும் இதுக்காக பண்ணிக்க வேண்டியிருக்க ஒரு தோஷத்தினுடைய விருத்தியாக அந்த 10 பேர் ஒரு சங்கமாக சேர்ந்துக்கிறது சேர்ந்துட்டாலன்னா அவளுக்கு நான் இதெல்லாம் அப்படி எழுதி எழுதி அனுப்பிச்சுட்டாலன்னா இந்த மாதிரி ஒரு சங்கமாக சேர்ந்துருக்கோம் எது படிக்க சொல்லுறாளோ அதை படிக்கிறோம் அப்படின்னு எழுதினாலான்னா அவளுக்கு எதான புஸ்தகங்களை அனுப்பிச்சுட்டுருக்கேன். தமிழில் பழைய புஸ்தகங்களும் நமக்கு என்னதுன்னு கொஞ்சம் புரிய முடியாகும் இல்லை சாஸ்திரங்களையும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்களையும் அதை தெரிஞ்சு கொள்ள முடியாகும். கொஞ்சம் சின்ன சின்ன புஸ்தகங்களாக போட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தை இல்லாமல் கூட இப்போ ஹிந்தி இங்கிலீஷ் இதெல்லாம் தானே கற்றுக்கிறதுன்னு சில புத்தகங்கள் போடுறா. அந்த மாதிரியாவது சில புத்தகங்களை போட்டு கொடுக்க சொல்லலாம்னுட்டு ஒரு அபிப்பிராயம் எனக்கு. அந்த மாதிரி ஒரு புத்தகங்களை போட்டு அவளுக்கு அனுப்ப சொல்கிறேன். இன்னொரு புத்தகங்களை கொஞ்சமாக தானே எழுத்து மாத்தம் கற்றுனுட்டாலனா அந்த எழுத்து தான் இப்போ இந்த ஹிந்தி ஒன்று இருக்கிறதுனால 6-10 பேரில் 2 பேருக்காவது எழுத்து தெரியும் அவளுக்கு. இப்போ இந்த தமிழ் தான் தெரியும் நாகர எழுத்தும் அநேகமாக 10 பேரில் 10 பேர் சேர்ந்தாலும்னா 2 பேருக்கு தெரிஞ்சவாள் இருப்பான். அவளை கொண்டு கொஞ்சம் அந்த எழுத்தையும் தெரிஞ்சுன்றது. அந்த எழுத்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகத்தை எழுதுறது. ஒரு ஸ்லோகத்தை எழுதினா ஒரு பதவரை எழுதுறது. அந்த பதவரைக்கு தமிழ் அர்த்தம் எழுதுறது. அப்புறம் பொழிப்பொருள் எழுதுறது. அதை அப்படியே நெட்டு பண்ணி விடுறது. அப்படி ஒரு 100 ஸ்லோகத்தை நெட்டு பண்ணிட்டாலன்னா வேறு வித்வான் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு தனித்தனியாக பதங்கள் பிரிக்கிறது. அதுக்கு தமிழ் என்ன அர்த்தம் ஒன்று பொழிப்புரை அர்த்தம் கவித்துறை அர்த்தம் இவ்வளோ நெட்டு பண்ணி விடுறது. அப்படி 100 ஸ்லோகத்தை நெட்டு பண்ணிட்டாலன்னா அப்புறம் சாமானியமாக ஒரு ராமாயணமோ பாகவதமோ கேட்டாலன்னா அவளுக்கு தானாக ஸ்தூலமான அர்த்தமாவது புரியறதுக்கு ஆரம்பிக்கும். அப்படி ஒரு புத்தகம் இருந்தது பழைய நாளில். அதுக்கு நீதிசாரம்னு வேறு. நீதிசாரம் படிக்காதோ அந்த நாளில் கிடையவே கிடையாது. அதனால் இப்போ பள்ளிக்கூடத்தில் நமக்கு பாடமே கிடையாது நீதிசாரம். சமஸ்கிருதம் எடுத்துக்கிறவளுக்கும் நீதிசாரம் பாடம் கிடையாது. நீதிசாரம் குழந்தையிலேயே 4 வயசு 5 வயசுலேயே தாத்தா வந்து அழைச்சிட்டு வரப்போ சொல்லி கொடுத்துருவாள். அதுதான் வந்து ஒரு ஸ்லோகம் எனக்கே மறந்து போச்சு கடைசியில் ஒரு வாக்கியம். அதுக்காக தான் அவரை கூப்பிட்டு கேட்டேன் அது என்னன்னுட்டு. அவருக்கு அந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருந்தது ஒரு நான் கூப்பிட்டு கேட்டவருக்கு. அவருக்கும் கடைசியை நான் எவ்வளோ 3 சொன்னேன்னா அவ்வளோதான் தெரிஞ்சது. எதில் பாக்கி இருந்தது அது அதுக்காக அறையான போய் கேட்டுட்டு வரேன்னு போனார். அவர் போய் கேட்டின உடனே பிரசன்சி காலேஜில் சம்ஸ்கிருத லெக்சரர் வசரா இருக்கார் அவருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னார். அவர் தான் எங்கே கேட்டதுன்னு கேட்டேன். அவர் வந்து உங்களுக்கு என்ன எங்கே படித்த சம்ஸ்கிருதம் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கணும்ட்டு இல்லை காலேஜில் தான் படித்த சம்ஸ்கிருதம் வேற எங்கேயும் நான் படிக்கல அப்படின்னார். இப்போ காலேஜில் இந்த இது எப்படி உனக்கு அவர் சொல்லிவிட்டார் இந்த ஸ்லோகம் உனக்கு எப்படி தெரியும் காலேஜில் காலேஜில் சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டேன். தாத்தா சொல்லிக் கொடுத்தாருன்னு சொன்னேன். அதனால் தாத்தா சொல்லிக் கொடுக்குமா இதெல்லாம் வர வழக்கங்கிறது எனக்கு குழந்தைகளுக்கு இப்படியே போகிறப்போ வரப்போ அழைச்சின்னு போகிறப்போ காலமே விடிகாலம்புற அப்படியே குழந்தைகளை வச்சுட்டு விளையாடுறப்போ
அப்படின்னா இல்லை சாணத்துக்கு எனக்கு போகிறப்ப அதுகளுக்கு எழுதிட்டு ஒரு இதை விட்டுட்டு அழைச்சிட்டு வர வரைக்கும் அந்த நாளில் கொஞ்சம் குளிக்க வச்சு இல்லை சாணம் பண்ணுறப்போ கொஞ்சம் குளிப்பாட்டி குழந்தைகளுக்கு கொஞ்சம் வீவுதிட்டு அழைச்சிட்டு வர வரைக்கும் அப்போல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வருவா வழக்கம் நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகம் ஒன்றும் தெய்வ சம்பந்தமான இல்லை தெய்வ சம்பந்தமாக எனக்கு இருக்குது. நீதிசாரம்னு ஒரு 100 ஸ்லோகம் அது சம்ஸ்கிருதத்தில் சதஸ்லோகேன பண்டிதான்னு வேறு 100 ஸ்லோகம் நன்னா தெரிஞ்சுட்டான்னாவா அவன் தான் பண்டிதன் அப்படின்னு சதஸ்லோகேன பண்டிதான்னு வேறு. அதனால் இந்த இப்போ அவகாசம் கொஞ்சம் இருக்கிறதுனால பொண்டுகள்லாம் ஒரு 10 பேராக சேர்ந்து தமிழ்லையும் அதே மாதிரி சில புத்தகங்களையும் போட சொல்லியிருக்கு போட்டிருக்கேன் இன்னும் சில புத்தகங்களும் போட சொல்கிறேன். தமிழ்லையும் நல்ல செய்கிகளை எடுத்து கொஞ்சம் பழைய செய்கிற நல்ல மகாகவிகளுடைய வாக்கியங்களை எடுத்து அதையும் எடுத்து அதுக்கும் அர்த்தம் சமஸ்கிருதம் எப்படி அர்த்தம் சொல்கிறதோ அதே மாதிரி பதம் பதமாக பிரித்து அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அப்படி ஒரு 100 ஸ்லோகம் மட்டும் அப்புறம் இலக்கணம் படிக்கணும் அது வேணும் அது இலக்கணம் படித்து வித்வானில் இருக்கிறோம் வேறு பாடம் சொல்கிறா வேறு இருக்கட்டும் நமக்கு விஷயம் தெரிகிறதுக்கு இந்த புத்தகத்தில் என்னடா எழுதியிருக்குன்னு தெரிகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 100 ஸ்லோகமும் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அது நெற்று பண்ணிட்டோம்னா நமக்கு அப்புறம் எந்த விஷயமும் நமக்கு கேட்கறதுக்காவது தெரியும் முதல்ல அவள் ஏதாவது மகாவித்வானில் இருந்து சொல்லிட்டு வந்தாலும்னா நமக்கு கேட்கறதுக்காவது நல்லா தெரியும் அந்த மாதிரி பண்ணணும் எல்லோரும் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு அபிப்பிராயம். தமிழ்நாட்டில் படிக்கவே கூடாதுன்னு தான் சாஸ்திரம் இப்போ வேறு வழி இல்லையே எதுக்கு அதனால் அவள் தானே பயங்கிருக்கா அதனால் அவளை கொஞ்சம் பண்ணிக்க சொல்லலாம். நம பார்வதி பதயே. பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவை பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்தில் ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஸ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வபீட்டாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஸ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமகாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ.
பிரம்மண்ய போஷகாய நமஹ, நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ, ருத்ராக்ஷ க்ரீடதாரிணே நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசராச்சர வியாபகாய நமஹ, அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ, மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ, அபயஹஸ்தாய நமஹ, பயாபகாய நமஹ, யஜ்ஞபுருஷாய நமஹ, யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ, யஜ்ஞசம்பன்னாய நமஹ, யஜ்ஞசஹாயகாய நமஹ, யஜ்ஞபலதாய நமஹ, யஜ்ஞப்ரியாய நமஹ, உபமானரஹிதாய நமஹ, ஸ்ஃபடிக துளசீ ருத்ராக்ஷ ஹாரதாரிணே நமஹ, சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ, ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ, தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ, ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ, கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ, சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ, அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ, குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ, கனகாபிஷிக்தாய நமஹ, ஸ்வர்ண பில்வதள பூஜிதாய நமஹ, சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ, மூக வாக்தான நிபுணாய நமஹ, நேத்ர தீக்ஷாதானாய நமஹ, த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ, கானரசப்ரியாய நமஹ, ப்ரஹ்மஜானோபதேசகாய நமஹ, சகலகலாசித்திதாய நமஹ, சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ, அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ, அஷ்டசித்திப்ரதாயகாய நமஹ, ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ, நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ, பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ, பாதயாத்ரப்ரியாய நமஹ, நானாவித மதபண்டிதாய நமஹ, ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ, தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ, ஸ்ரவணானந்தகர கீர்த்தயே நமஹ, தர்சனானந்தாய நமஹ, அத்வைதானந்த பரிதாய நமஹ, அவ்யாச கருணாமூர்த்தயே நமஹ, சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ, ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ, தண்டகமண்டலூஹஸ்தாய நமஹ, வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ, ராமகதா ரசிகாய நமஹ, வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ, ஹிருதய குஹாசயாய நமஹ, சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ, கேதாரேஸ்வரநாதாய நமஹ, அவித்யாநாசகாய நமஹ, நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ, லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ, லிங்கஸ்வரூபாய நமஹ, சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ, காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ, ஜிதேந்திரியாய நமஹ, சரணாகத வத்சலாய நமஹ, ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ, டமருகநாத வினோதாய நமஹ, விருஷபாரூடாய நமஹ, துர்மத நாசகாய நமஹ, ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ, மிதாஹாராய நமஹ, மிருத்யுமோசக சக்த்யாய நமஹ, ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ, தாசானுக்ரஹ காரகாய நமஹ, அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ, சர்வலோக க்யாதசீலாய நமஹ, வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ, ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ, ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ, குருப்யோ நமஹ, பரமகுருப்யோ நமஹ, பரமேஷ்டி குருப்யோ நமஹ, பராத்பர குருப்யோ நமஹ, குரு பரம்பராபியாம் நமஹ, குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது
ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு எது சௌரியமோ அதுபடி நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தை பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும், லோகம் பரம மங்களமா சௌக்கியமா இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாயிருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரிவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அன்னநடையாறு
அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே நெட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தினுக்கு ஆலநீழற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண திருச்சிற்றம்பலம். பெரிவா சரணம், பெரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரிவா சரணம்.